மார்வாடிகள் இங்கே தமிழ்நாட்டில் குடியேறி கொண்டு நிலத்தை வாங்கி கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற வகையிலே அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை கைப்பற்றிட்டு இருக்கிறானோ, அதுபோலத்தான் சிங்களர்களை உள்ளே நகர்த்தினான் தமிழ நிலத்தில். தமிழ்நாட்டு பிரச்சனையை தான் பேசு, மற்றதை பேசாதன்னு சொல்லவனுக்கு உலக வரலாறிலிருந்து தான் விடுதலை அரசியல் பிறக்கிறது. அந்த விடுதலை அரசியல் இருந்து தான் உனக்கான உரிமை கிடைக்கிறது. இன்னைக்கு பல பேர் திராவிடத்தை எதிர்க்கக்கூடியும் அதை போட்டு குழப்பி உருட்டி பெரியாருக்கு எதிரான தான் மாற்ற முயற்சிப்பான். சரி, அவ்வளோ பேசுறியே, நான் என்ன கேட்குறேன்னா, ஈழம் இங்கிருந்து 17 கிலோமீட்டரில் இருக்கிறது. அங்கே போர் நடந்து கொண்டிருந்த போது ஒன்னால் இந்த கடலை, இந்த 17 கிலோமீட்டரை கடந்து ஈழத்திலே கால் பதித்து தமிழர்களோடு, ஈழத்தமிழரோடு தோளோடு தோள் நின்று போர் புரிய முடியாமல் போனதற்கு யார் காரணம்? அவர்கள் தான் எங்கள் தொப்புள் கொடியே ஒழிய குஜராத்தில் இருப்பவன் அல்ல, உத்தரப்பிரதேசத்தில் இருப்பவன் அல்ல, டெல்லியில் இருப்பவன் அல்ல. ஆனால் சாக போறவனை காப்பாற்றுறவனை தடுக்கிறேன்னா நீ யார் ராணி? நீ யாரு? டெல்லி அரசு எது? இந்திய அரசு யோக்கியது என்ன? நான் கேட்க விரும்புகிறேன். நான் வந்தா முதலமைச்சரானா அடுத்த நிமிஷம் ஈழம் வந்துங்கிற கதையெல்லாம் டுபாக்கூர் கதை. அப்படி எந்த அதிகாரமும் கிடையாது சார். நீ முதலமைச்சராக இருக்கலாம், தமிழ்நாட்டினுடைய கடற்பரப்பிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 10 நாட்டிகள் மைல் படகு தாண்டுனா இந்தியாவுடைய எல்லையோர காவல்படை முதலமைச்சராக இருந்தாலும் கைது செஞ்சு உள்ளே கொண்டு வந்து போட்டுருவாங்க. அப்புறம் நீ எப்படி ஈழத்தை வாங்கி தருவே? இந்த சினிமா கதையை நம்பி நம்பி ஏமாந்து போனதெல்லாம் போதும். சினிமாக்காரரை நம்பி நம்பி ஏமாந்து பார்த்ததெல்லாம் போதும். அவர்கள் திரைக்கதையிலே பேசுகின்ற வசனத்தை எல்லாம் மேடையிலே பேசினால் புலகாங்கிதம் அடைந்து பார்த்து கொண்டு ஒட்டுமொத்த இன அழிப்பிற்கான அரசியலை கைவிட்டு விட்டார்கள். முள்ளிவாய்க்காலிலே தமிழர்களினுடைய அரசை சிங்கள அரசு அழித்தது. நம்ம என்னவா அதை பார்க்கணும்னால், பக்கத்து நாட்டு பிரச்சனை, பக்கத்து நாட்டு பிரச்சனைன்னு ஒரு சிலர் பேசுகிறார்கள். அது பக்கத்தில் எந்த நாடு இருந்ததுனால், தமிழர்களுக்கென்று ஒரு நாடு இருந்தது, அந்த நாட்டை அழித்தார்கள். அதுதான் 2009 மே 17 நாம் கண்டடைந்த வரலாற்று நிகழ்வு. பக்கத்து நாடு என்று இலங்கையை மட்டுமே அங்கீகரிக்கக்கூடியவர்களுக்கு இது பக்கத்து நாட்டு பிரச்சனை. தமிழனுக்கென்று ஒரு நாடு, அதை தமிழர்கள் போராடி வென்றெடுத்தார்கள் என்ற விடுதலை போராட்டத்தை, விடுதலை வரலாற்றை சொந்தமாக்குகிறவர்கள் அதை அண்டை நாடு என்று பேச மாட்டார்கள், நம் தாய் நாடு என்று தான் பேசுவார்கள். அப்படியான ஒரு நிலப்பரப்புக்கு, அதாவது தமிழீழ நிலப்பரப்புங்கிறது மிகப்பெரிய நிலப்பரப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டு நிலப்பரப்பை போல பறந்து விரிந்த நிலப்பரப்பு அல்ல, மிகச்சிறிய நிலப்பரப்பு. அந்த சிறிய நிலப்பரப்பில் ஒரு பகுதியை விடுதலை புலிகள் சிங்கள படையிலிருந்து மீட்டெடுத்தார்கள். நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, விடுதலை புலிகள் நடத்திய போராட்டத்தை புரிஞ்சுக்கணும்னா, தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் எதற்கு சிங்களக்காரனுடைய அரசியல் கட்டமைப்பு இருக்குது, அவனுடைய ஆட்சி ஏன் நடக்குது, சிங்களனுடைய இராணுவம் எதுக்கு இங்கே நிற்குது, சிங்களனுடைய போலீஸ் ஏன் இங்கே எங்கள் மக்களை துன்புறுத்துது, அப்போ எனது நாட்டில் உனது இராணுவம் தேவையில்லை, எனது நாட்டில் உனது அரசு தேவையில்லை, எனது நிலத்தில் உனது மொழி தேவையில்லை என்று அவர்களை வெளியேற்றியது தான் விடுதலை புலிகளினுடைய அரசியல். இதுதானே எல்லாருமே பண்ணுவோம். வெள்ளக்காரன் வந்து இந்திய துணைக்கண்டத்தில் இங்கிலாந்தின் கொடியை ஏற்றிய பொழுது, இங்கிலாந்தினுடைய ராணி இந்தியாவுக்கும் ராணி என்று சொன்ன பொழுது போராட்டத்தில் இறங்கணும்ல, வெள்ளக்காரனை வெளியேற்றணும் இல்லை, விரட்டி அடித்தோம் இல்லையா? அதான வரலாறு நமக்கு. இன்னைக்கு நான் வீரபாண்டிய கட்டபொம்மனை பேசுவேன், மருதுபாண்டியரை பேசுவேன், தீரன் சின்னமலையை பேசுவேன், ஒண்டி வீரனை பேசுவேன், பகத்சிங்கை பேசுவேன், ஜான்சிராணியை பேசுவேன், சுபாஷ் சந்திர போஸை பேசுவேன் எல்லாம் நீ வரலாறை பேசி கொண்டிருக்கிறேனா? அதோட அர்த்தம் என்ன? உனது தாய் மண்ணில் அந்நிய படைகள் ஆக்கிரமிக்க பொழுது உன்னுடைய அரசியலை வெளிநாட்டான் நடத்தும் பொழுது உனக்கு வேறு எவனோ ஒருவன் அரசனாக மாறும் பொழுது, அமைச்சனாக மாறும் பொழுது அதை அகற்றது தாங்க முதல் வேலையை தவிர வேற எந்த வேலையும் நமக்கு கிடையாது. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாவதுதான் முதல் வேலை. பாவலரேர் பெருஞ்சித்தனார் சொன்னது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவது முதல் வேலை, மற்றதெல்லாம் பிறகுதான் நாம் பார்க்க வேண்டும். உலகது வரலாறிலேயே விடுதலைக்காகத்தான் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் மனிதர்கள், வேறு எதுக்கும் இல்லை. எனக்கு 3 வேளை சாப்பாடு இல்லைங்கிறதுக்காக மனிதன் போய் போராடியதை விட, எனக்கு விடுதலை இல்லை,
நான் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கின்ற உணர்வுக்காகத்தான் மனிதன் போராடி இருக்கிறான். எந்த உயிரினத்திற்கும் விடுதலை உணர்வு என்பது அடிப்படை உணர்வு. விடுதலை உணர்வே இல்லாதவர்கள் எதில் இருப்பார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் இருப்பார்கள், அல்லது இந்திய துணைக்கண்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருப்பார்கள். அடிமைகளுக்கான கட்சி அந்த கட்சி. விடுதலை உணர்ச்சி கொண்டவன் தன் தாய்மண் எப்படிப்பட்ட ஆட்சியில் இருக்கிறது என்று ஆராய்ந்து அதனுடைய வேலையை தான் முதல்ல எடுப்பான். அப்படியாகத்தான் 1976 1976 என்னன்னா, இலங்கை சுதந்திரம் அடைந்த உடனே, நம்ம இந்தியா சுதந்திரம் அடைந்தது போல இலங்கை சுதந்திரம் அடைந்தது நாளை சொல்லிவிட முடியாது. இலங்கை சுதந்திரம் அடைந்தது என்று வெள்ளைக்காரன் வெளியேறிய பொழுது இலங்கையினுடைய மொத்த அதிகாரத்தையும் இலங்கை மக்களுக்கு கொடுக்கல வெள்ளைக்காரன். அது டொமினிக்கன் அரசாகத்தான் இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இலங்கையினுடைய கப்பல் படை என்பது இங்கிலாந்தின் கப்பல் படையினால் கட்டுப்படுத்தப்பட்டது நேரடியாக. இப்படியாகத்தான் இலங்கை விடுதலை பெற்றது. இலங்கை அவங்க எல்லாம் விட்டுட்டுலாம் போகல. அந்த சமயத்தில் கூட கிடைத்த அரை சுதந்திரத்தை வைத்துக்கொண்டு அவன் எடுத்த முதல் வேலை, வெள்ளைக்காரன் வெளியேறுவதாக சொல்ல 4 மாத 5 மாத கட்டத்திற்குள் அவன் பண்ண முதல் வேலை, மலையக தமிழர்களுக்கான குடியுரிமையை பறித்தான். இலங்கையிலிருந்து வெள்ளையன் வெளியேறுவதற்கு முன்பாகவே அங்கே பாராளுமன்றத்திற்குள்ளே சட்டம் ஏற்றுவதற்கான விவாதங்கள் நடந்த பொழுது அதற்கு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலிலே மலையக தமிழன் பங்கெடுக்கிறான். ஆனால் விடுதலை அடைந்த பிறகு அவனுக்கு வாக்கெடுக்கக்கூடிய வாக்கு போடக்கூடிய உரிமை மறுக்கப்படுகிறது. வெள்ளைக்காரன் ஆட்சியில் குடியுரிமை பெற்றவனாக, வாக்குரிமை பெற்றவனாக மலையக தமிழில் இருந்தான். விடுதலை அடைந்த உடனே அவனது குடியுரிமை, அவனது வாக்குரிமை பறிக்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, காரணம் என்னன்னா, இந்த மலையக தமிழர்கள் என்பவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அரை அடிமையைப் போல கொண்டு செல்லப்பட்டு இலங்கையினுடைய காடுகளை அழித்து தேயிலை தோட்டங்களை உருவாக்கினவங்க. அவர்கள்லாம் வெளிநாட்டுக்காரங்க, இலங்கைக்கு சொந்தமானவங்க கிடையாது. ஆகவே குடியுரிமை தரக்கூடாது என்று சிங்கள பேரினவாதி அவங்களுடைய குடியுரிமையெல்லாம் மறுத்துறான், வாக்குரிமையெல்லாம் மறுத்துறான். இதனுடைய அடிப்படை காரணம் என்னன்னா, இலங்கையின் பாராளுமன்றத்திற்குள்ளாக தமிழர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறைக்கணும் என்கின்ற சூதுதான் இதனுடைய காரணம். சூழ்ச்சி செஞ்சு தமிழர்கள் எண்ணிக்கை குறைத்து விடுகிறான். அன்றிலிருந்து 90கள் வரை, இப்பொழுது வரை அவர்களுக்கான நெருக்கடி, இன்னைக்கும் அவருடைய நிலை என்பது முழு குடியுரிமை பெற்றவர்கள் அல்ல மலையக தமிழர்கள், பெரும் திரளான மக்களை மொத்தமா அந்த ஜனநாயகம், ஓட்டுரிமை, குடியுரிமை இதிலிருந்து அப்புறப்படுத்திட்டான். அப்போ நிலம் வாங்க முடியாது, ஓட்டு போட முடியாது, முறையாக கல்வி கற்க முடியாது, அரசினுடைய நல்ல திட்டங்களிலெல்லாம் பங்கெடுக்க முடியாத நிலையை மலைய தமிழர் கொண்டு வந்துட்டான். அதற்கு பிறகு சிங்களத்திற்கு மட்டுமே முன்னுரிமை கொடுத்தான். சிங்களத்துக்கு முன்னுரிமை கொடுத்ததை எங்கோ எதுக்கோ யாருக்கோ நடந்ததாக பார்த்துட்டு இருக்காதீங்க. எப்படி இந்திக்கும் சமஸ்கிருதத்துக்கும் முன்னுரிமை கொடுக்குறானோ அதே போல தான் அங்கே கொடுத்தான். நம்ம இடத்துல எப்படி இந்தியை திணித்து கொண்டிருக்கிறானோ அதுபோலத்தான் சிங்களத்திற்கு முன்னுரிமை கொடுத்தான். அப்பொழுதுதான் சிங்களத்திற்கு எதிரான போராட்டம், சிங்கள ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டம்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்ப சிங்களர்களை தமிழர்களுடைய பகுதியில் குடியேற்ற ஆரம்பித்தார்கள். எப்படி மார்வாடிகள் இங்கே தமிழ்நாட்டில் குடியேறி கொண்டு நிலத்தை வாங்கி கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற வகையிலே அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை கைப்பற்றிட்டு இருக்கிறானோ அது போலத்தான் சிங்களர்களை உள்ளே நகர்த்தினான் தமிழ நிலத்தில். இது ஏன் சொல்றேன்னால், ஈழ பிரச்சனைங்கிறது எனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைப்பா, என்னோட பிரச்சனை தான் அன்றாட பிரச்சனை, அந்த பிரச்சனை தான் எனக்கு முக்கியம், தமிழ்நாட்டு பிரச்சனையை தான் பேசு, மற்றதை பேசாதன்னு சொல்லவனுக்கு உலக வரலாறிலிருந்து தான் விடுதலை அரசியல் பிறக்கிறது, அந்த விடுதலை அரசியலிலிருந்து தான் உனக்கான உரிமை கிடைக்கிறது. என்ன நடந்துச்சுன்னு வரலாறு தெரியாதவன், சமகாலத்தில் நடந்த வரலாறு புரியாதவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த விடுதலையும் பெற்றுவிட முடியாது. அப்ப ஈழத்தில் நடந்துதான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ்நாட்டில் அன்று நடந்துதான் ஈழத்தில் நடந்தது, ரெண்டும் வேறு வேறு அல்ல, ஒரே மாதிரியாகத்தான். நாம் இங்கே இந்திக்கு எதிரான போராட்டம் நடத்தி கொண்டிருந்த பொழுது அவன் சிங்களத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருந்தான். நாம் இந்திய மையத்திற்கு எதிரான கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்த பொழுது அவன் சிங்கள மையத்திற்கு எதிரான கேள்வி எழுப்பிக் கொண்டிருந்தான். நாம் இங்கே இந்துத்துவ சனதானத்திற்கு எதிராக போராடி கொண்டிருந்த பொழுது அவன் பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்கு எதிராக போராடி கொண்டிருந்தான். நமது நிலத்தில் நமக்கான உரிமை இல்லை என்று நாம் போராடி கொண்டிருந்த பொழுது
அவனும் அதே உரிமைக்காகத்தான் போராடி கொண்டிருந்தான். இரண்டும் ஒரே விதமான போராட்டம், இரண்டும் ஒரே விதமான எதிரிகள். இரண்டு எதிரிகளும் பாசிஸ்டுகளாக, பேரினவாதிகளாக, மதவெறியர்களாக, மொழி வெறியர்களாக இருந்தார்கள் என்கின்ற வரலாறை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த ஒப்புமையை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஈழ அரசியலை பக்கத்து நாடு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஈழத்து பிரச்சனை பக்கத்து நாட்டு பிரச்சனை அல்ல, அது நம்பீட்டு பிரச்சனை, தமிழனுடைய பிரச்சனை, தமிழனுடைய வரலாற்று பிரச்சனை. நீங்க ஆசிய கண்டத்திலே பல நாடுகளில் இருக்கக்கூடிய இனமாக பார்த்தோம் என்றால் அந்த இனப்பட்டியலில் தமிழ் இனத்திற்கு முன்னுரிமை இருக்கிறது. நமது நாடு இந்தியா நாடு இந்தியா நாடுன்னு சொல்லாதையா தமிழர்களே. உங்களுக்கு இந்தியாவில் என்று சொல்லக்கூடிய இந்திய துணைக்கண்டத்தில் நீ இருக்கிற, இலங்கையிலும் இருக்கின்ற, அதாவது ஈழத்தில் இருக்கிறாய், மலேசியாவில் இருக்கிறாய், பர்மாவில் இருக்கிறாய், மாலத்தீவில் இருக்கிறாய், மொரிஷியஸில் இருக்கிறாய், தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறாய், கரீபியன் தீவுகளில் இருக்கிறாய், வேற என்ன இந்தியாவில் வேற எந்த இனத்துக்கு இருக்கிறது, எந்த இனத்துக்கு இருக்கிறது? இந்த நிலப்பரப்புகளில் எல்லாம் எத்தனை ஆண்டுகள வரலாறு நமக்கு இருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இந்திய பெருங்கடல் என்று சொல்லப்படுகின்ற இந்த கடலை ஏன் தமிழர் கடல் என்று சொன்னோம் என்றால் தமிழனம் விரிந்து நிற்கிறது, ஆனால் தமிழனுக்கு நாடு இல்லை, அதிகாரம் இல்லை, இறையாண்மை இல்லை, இறையாண்மை இல்லை. அடிமைகளாகத்தான் இருக்கிறோம் வெள்ளையர் காலத்திலிருந்து. அப்ப உங்களுடைய அரசியல் உரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் இனத்தை காப்பாற்ற முடியாது என்பதை தந்தை பெரியார் தெளிவாக சொன்னார். ஈழ விடுதலைக்கு பெரியாரிடம் ஆதரவு கேட்டபோது பெரியார் ரொம்ப எளிமை, ரொம்ப சுருக்கமாக சொல்லுவார், ஒரு அடிமை இன்னொரு அடிமையை பாதுகாத்து விட முடியாது, ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு விடுதலை வாங்கி தர முடியாது என்று சொல்லுவார். எனக்கு முன்பு பேசிய சுந்தரமூர்த்தி அவர்கள் தெளிவாக சொன்னார். இப்போ நானே என் தமிழ்நாடே இந்தியாவுக்கு அடிமையாக இருக்கும் பொழுது நான் எப்படிப்பா இலங்கையிலிருந்து ஈழத்தமிழர்களுக்கு விடுதலையை வாங்கி தர முடியும்னு கேட்டார். இன்றைக்கி பல பேர் திராவிடத்தை எதிர்க்கக்கூடியவன் அதை போட்டு குழப்பி உருட்டி பெரியாருக்கு எதிராக தான் மாற்ற முயற்சிப்பான். சரி, அவ்வளோ பேசுகிறேன், நான் என்ன கேட்குறேன்னா, ஈழம் இங்கேருந்து 17 கிலோமீட்டரில் இருக்கிறது. அங்கே போர் நடந்து கொண்டிருந்த போது ஒன்னால் இந்த கடலை, இந்த 17 கிலோமீட்டரை கடந்து ஈழத்திலே கால் பதித்து தமிழர்களோடு, ஈழத்தமிழர்களோடு தோளோடு தோள் நின்று போர் புரிய முடியாமல் போனதற்கு யார் காரணம், யார் காரணம் யோசி பார்ப்போம். வேற எந்த இனமாவது தன்னுடைய சொந்த இனம் கூப்பிடுகின்ற தூரத்தில் படுகொலை செய்யப்படும் பொழுது வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா சொல்லுங்க? நீ கடல் கடக்கக்கூடாது என்று தடை போட்டது யார்? நீ கடப்பதை படை கொண்டு தடுத்தவன் யார்? எதிரிக்கு படையை கொடுத்தவன் யார்? எதிரி மண்ணிலே எதிரியை வீழ்த்துவதற்கு விடுதலை புலிகள் போராடிய பொழுது அந்த விடுதலை புலிகளுக்கு உதவிகள் சென்று சேருவதை தடுத்தது யார்? அந்த நிலப்பரப்பில் சிங்கள குண்டு வீச்சுகளுக்கு தப்பி தாயின் மண்ணிற்கு, எங்கள் மண்ணை நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற போராட்டத்தில் இருக்கும் பொழுது எங்களை தாக்குகிறானே, அந்த இடத்திலிருந்து எங்கள் குழந்தைகளை பாதுகாத்து நாங்கள் மீண்டும் போருக்கு வர வேண்டும் என்று தமிழ்நாடு நோக்கி வந்த ஈழத்தமிழர்களை தடுத்த படை யாருடைய படை, எவன் படை, அது எந்த நாட்டு படை? சிங்கள படையால் ஒருபொழுதும் ஈழத்தமிழர்களை தடுத்தாண்டு முடிந்தது இல்லை இந்த கடலில். அப்ப நம்ம கேட்கறது என்னன்னா, 17 கிலோமீட்டர்ல ஏன் இனம் இருக்குது? காலங்காலமாக பின்னி பிணைந்த மக்கள் அவர்கள். இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மீனவ சொந்தங்கள் அங்கே பொன் கொடுத்து பொன் எடுத்திருக்கிறார்கள், திருமண உறவு வைத்திருக்கிறார்கள். இங்க இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து அங்கே பேசாலை பகுதியோ மன்னார் பகுதியிலோ திருமணம் உறவு வைத்து உறவுகளாகவே நாடுகளாகவே, இரண்டும் தனித்தனி நாடுகள் அல்ல, இரண்டும் சேர்ந்த ஒரு தமிழர் நிலப்பரப்பாக தானே இருந்தது. இந்தியா என்கின்ற சொல் எனது புறநானூரிலும் இல்லை, அகநானூரிலும் இல்லை, தொல்காப்பியத்திலும் இல்லை, எங்களது எந்த விதமான இலக்கிய படைப்பிலும் அந்த வார்த்தையே எங்களுக்கு இல்லையே. எப்போ இந்த வார்த்தை எங்களுக்கு வந்துச்சு, எப்போ எங்களுக்கு இந்த வார்த்தை வந்ததோ அதற்கு 5000 வருடத்திற்கு முன்பாகவே எங்களுக்கு அங்கே தொடர்பு இருந்தது. அவர்கள் தான் எங்கள் உறவுகளை ஒழிய, அவர்கள் தான் எங்கள் தொப்புள் கொடியை ஒழிய. குஜராத்தில் இருப்பவன் அல்ல, உத்தரப்பிரதேசத்தில் இருப்பவன் அல்ல, டெல்லியில் இருப்பவன் அல்ல. சரி, நாமெல்லாம் ஒரே நாடுன்னு எங்களெல்லாம் கொண்டாந்து ஏமாத்தி இந்த நாட்டுக்குள்ளார இருக்க வச்சுட்டேன். தந்தை பெரியார் சொன்னதை நினைவுபடுத்திட்டு நான் கேட்குறேன். அங்கே மக்கள் கொத்து கொத்தா கொள்றான், சிங்களப்பட குழந்தைகள் கொல்லப்படுகிறது.
அதை தடுக்கிறது தானே அவன் மனுஷனோட வேலை, ஒரு உயிரினத்தோட வேலை இல்லையா? ஒரு சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு கோழி குஞ்சு தண்ணிக்கு பக்கத்தில் நிற்கிது. அந்த கோழி குஞ்சு தண்ணியில் விழுந்து செத்துருமோன்னு பயந்துட்டு அதை எண்ணி ஒரு மீன் வந்து தள்ளுது வெளியே தரையை நோக்கி. ஒரு மீனுக்கு அந்த அறிவு இருக்கிறது, அந்த உணர்வு இருக்கிறது. காணொலியை நான் பார்த்தேன். உயிரினத்துக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உணர்வு எது? இன்னொரு உயிரை பாதுகாக்க என்னெல்லாம் முடியுமோ அதை செய்வது. அதான் மனிதநேயம். அது விலங்குகளுக்கே இருக்கிறது. அப்போ எங்கள் மக்கள் என்கின்ற காரணத்தை கூட வச்சு விட்டுருங்க, ரெண்டாவதாக வச்சுக்கோங்க. மனிதர்களை படுகொலை செய்கிறான், வெட்டி கொலை செய்கிறான், குண்டு போட்டு கொலை செய்கிறான், குழந்தைகளை கொலை செய்கிறான், ஆஸ்பத்திரி மேலே குண்டு போடுறான், பள்ளிக்கூடத்து மேலே குண்டு போடுறான், சர்ச்சு மேலே குண்டு போடுறான், கோவில் மேலே குண்டு போடுறான். அப்போ அந்த மக்களை காப்பாற்றுவது என்பது எங்களது மனித உணர்வினுடைய அடிப்படை கடமை. எங்களை ஏன்டா தடுத்த? எங்களை ஏன் தடுத்த? இன்னொருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், அவன் காக்க போகக்கூடிய ஒரு உணர்வை தடுத்தத அந்த அதிகாரத்தை நான் என்னன்னு சொல்றதுங்க சொல்லுங்க பார்ப்போம். டெல்லிக்காரனுக்கு நோக்கி நான் கேட்க வேண்டிய கேள்வி, இந்தியக்காரனை நோக்கி நான் கேட்க வேண்டிய கேள்வி, இந்திய கொடியை குத்தி கொண்டு செல்பவனிடத்தில் நான் கேட்கின்ற கேள்வி, ஒரு சக மனிதன் படுகொலை செய்யப்படுகின்றான், ஒரு குழந்தை படுகொலை செய்யப்படுகிறது, ஒரு பெண் சீரழிக்கப்படுகிறார், ஒட்டுமொத்த நாடே குழிதோண்டி புதைக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது படுகொலையாகக்கூடிய அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று பரிதவிப்போடு ஓடக்கூடிய எண்ணெய், கரம் நீட்டுகின்ற எண்ணெய் தடுத்தாயே அந்த உணர்வு, அந்த அதிகாரம் எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து வருகிறது? ஒருத்தனை நான் வந்து கொல்ல போனனா தடுக்க வந்தேன்னா அது நியாயம் இருக்கிறது. ஆனால் சாக போறவனை காப்பாற்றுறவனை தடுக்கிறனா நீ யார் ராணி? நீ யாரு? டெல்லி அரசு எது? இந்திய அரசு யோக்கியது என்ன? நான் கேட்க விரும்புகிறேன். நான் வேற எதுவும், அவன் தமிழன் நான் தமிழன் இல்லை. அங்கே வேறு எந்த இனமாக இருந்தாலும் என் தமிழ்நாடு துடித்திருக்கும், அதுதான் தமிழனுடைய அற உணர்வு இல்லையா? குஜராத்தில் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நிலநடுக்கம் வந்தபொழுது தமிழன் தான் உதவிப்பொருளை அனுப்பினான். கேரளாவில் வெள்ளம் வந்தபொழுது தமிழன் சென்று நின்றான். கார்கில் போரின் பொழுது தமிழனுடைய இதயம் துடித்தது, பாலஸ்தீனத்துக்கும் துடிக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் தமிழன் தன்னுடைய அனுதாபத்தை தெரிவிக்கின்றான், ஆதரவை தெரிவிக்கின்றான், முடிந்தால் நேரில் சென்று உதவுகிறான் இல்லையா? இது தப்பாது. அப்படி ஒரு பயங்கரவாதி அரசு, எந்த அரசு? இலங்கை அரசு ஒரு பயங்கரவாதி அரசு. இட் இஸ் எ ரோக் ஸ்டேட், இட் இஸ் எ டெரரிஸ்ட் ஸ்டேட். ஒரு பயங்கரவாத அரசு அப்பாவி மக்களை படுகொலை செய்யுது. அதை தடுப்பதை தடுக்கக்கூடிய இந்திய அரசை நான் என்னன்னு சொல்றது சொல்லுங்க பார்ப்போம். அவனுக்கும் இலங்கை அரசுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது. நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன், நான் இப்ப திரும்பவும் சொல்ல விரும்புறேன். 2ஆம் உலகப் போரில் நாஜி படைக்கு எதிராக, ஹிட்லருக்கு எதிராக, ஹிட்லருடைய படை பெரும் வெள்ளத்தை போல வருகிறது. அங்கிருந்து பெல்ஜியம் போன்ற நாடுகள் எல்லாம், நெதர்லாண்ட்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் 2 நாட்கள் 3 நாட்கள் 5 நாட்கள் சரணடைகிறது. ஒட்டுமொத்த பிரான்ஸு 1 மாதத்தில் சரணடையுது. சரணடைந்து பிரான்சினுடைய படைகளை முற்றுகிட்டுக்கிறான், இங்கிலாந்தின் படைகளையும் முற்றுகிடுறான். ஒரு நகரத்தில் கடலோரத்தில் முற்றுகிட்டுறாப்புல கிட்டத்தட்ட 400,000 படை வீரர்கள், இங்கிலாந்தின் படை வீரர்கள் பிரான்சின் கடற்கரையில் முற்றுகைக்குள்ளாயிடுறாங்க. ஹிட்லர் முடிவு பண்ணா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுறதுன்னு சொல்லிட்டு. இங்கிலாந்தில் நிலைமை என்னன்னா, இங்கிலாந்தோட மொத்த ராணுவம் 400,000 பேர் அங்கே இருக்கிறான். இந்திய இங்கிலாந்தில் எவ்வளோ பேர் இருக்கிறானோ அத்தனை பேர் அங்கே இருக்கிறான். யார்கிட்ட மாட்டிட்டு இருக்கிறான்? ஹிட்லர்கிட்ட மாட்டிட்டு இருக்கிறான். அவனை காப்பாற்றுவதற்கு இங்கிலாந்திலிருந்து கப்பல் படை அனுப்ப முடியல, ஏன்னா ஜெர்மனியினுடைய கப்பல் படை அங்கே இருக்கிறது. விமானத்தை அனுப்பலாம் என்றால் விமானம் தரையிறங்க முடியாது. அப்படியே சென்றாலும் கூட ஹிட்லரினுடைய விமானப்படை வலிமையானதாக இருக்கிறது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே விட்டாங்க. அப்போதான் இது எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னா, இங்கிலாந்திலிருந்து கூப்பிடுகின்ற தூரத்தில் ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளார அந்த கப்பல் அந்த அந்த கடற்கரை இருக்குது. டன்கிர்க்ன்ற அந்த 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 இடத்து பேர் டன்கிர்க் என்கின்ற பெயர். பிரான்சிலே இருக்கக்கூடிய அந்த நிலப்பு, அந்த ஊரினுடைய பெயர் டன்கிர்க். அங்கே 400,000 பேர் இருக்கிறான். அவனை சுற்றி சிங்க அந்த நாஜி படை இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானால் 400,000 பேரை கொண்டு முடிக்கிற முடிவு பண்ணேன். ஆனால் 400,000 பேரை கொண்டுட்டா இங்கிலாந்தை பாதுகாப்பதற்கு எவனும் கிடையாது. அப்படியே உள்ள போயில, திறந்து விட்ட நாய் குதிரை மாதிரி சிங்கள இந்த
நாஜி படை இங்கிலாந்திற்குள் நுழைந்து விட முடியும் என்ற நிலைமை இருக்கும் பொழுது என்ன பண்றானா, இங்கிலாந்தினுடைய கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அவன் என்ன பண்றானா, அவன் படகு எடுத்துட்டு போய் என்னுடைய இனத்தை சார்ந்தவன், என் நாட்டை சார்ந்தவன், என் தேசத்தை சார்ந்தவன், ஒரு பாசிஸ்டுக்கு எதிராக போரிடக்கூடிய அந்த படை வீரனை காப்பாற்றுவதற்கு என்னால் முடிந்தவர்களை எல்லாம் நான் என் போட்டில் ஏற்றிட்டு நாஜிகளினுடைய விமான குண்டுகளில் இருந்து தப்பித்து நான் அவர்களை காப்பாற்றி வருவேன்னு ஆயிரக்கணக்கில் மீனவர் படை போகிறது. மீன்பிடி படகு எடுத்துகிட்டு போகிறான், கொண்டு போய் 400,000 பேரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றான். இது வரலாறு. நான் என்ன சொல்கிறேன்னா, ராமேஸ்வரத்திலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய 50,000 மீனவர்கள், தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒரு ஆயுதமும் இல்லாமல் கிளம்பி நேராக நான் முள்ளிவாய்க்காலில் போய் இறங்குறேன்னு அந்த 10 கிலோமீட்டர் கடந்திருந்தான் என்றால் சிங்களவனுடைய அந்த படை பின்வாங்கியிருக்குமா இல்லையா? முள்ளிவாய்க்காலில் என் மக்கள் படுகொலை ஆகியிருப்பானா? என் குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்குமா? 30,000 குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டது அது சாத்தியமாகி இருக்குமா? கொத்து குண்டுகளை போட்டு இருப்பானா? பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டு இருப்பானா? என்னுடைய இனம் நான் தண்டைக்கெல்லாம் போல என் படகு எடுத்துட்டு போய் என் மக்களை காப்பாத்துறேன்னு அந்த 50,000 மீனவன் கிளம்பி இருந்தானால் சிங்களப்படை பின்வாங்கி ஓடி இருக்குமா இல்லையா? அது ஏன் நடக்கல? அது ஏன் தடுக்கப்பட்டது? யார் தடுத்தார்கள்? யார் தடுத்தார்கள்? இதெல்லாம் யோசிக்கவே கூடாதுன்னு நம்மளோட மூளையை செலவு பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா? அதுதான் டெல்லிக்காரனுடைய சூழ்ச்சி. அந்த அளவிற்கு நான் மூளை செலவு செய்ய வைக்கப்பட்டேன். நம்ம வேற எதெல்லாம் கேட்கல, அங்கே கொள்றாயா காப்பாற்றணும். நீங்கள் ஜனவரி மாதம் 2009 ஆனந்த விகடன் பத்திரிகையில் ஒரு பேட்டி வருது. தனுஷ்கோடி அந்த முனையில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வயதான அம்மா பெண்மணியிடம் பேட்டி எடுக்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, படுத்தோம்னா அங்கே உழுவுற குண்டு சத்தம் காது நம்ம அதிருதுப்பா அப்படின்றாங்க. எங்கே? மன்னாரில் உழுகிற குண்டு, மன்னாரில் போடப்படுகின்ற குண்டு, இங்கே நிலம் அதிர்கிறது, அந்த சத்தம் கூட நம்மளுக்கு வந்து காதல் கேட்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய அழிவு அங்கே நடந்துட்டுருக்குன்னு ஒரு சாதாரண பெண்மணி அந்த பத்திரிகையில் பதிவு செஞ்சது இன்னும் நினைவில் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒன்று நாம் கூப்பிடுகின்ற தூரம், அது வெறும் பேச்சுக்கல்ல, வார்த்தைக்கல்ல, உண்மையாலுமே கூப்பிடுகின்ற தூரத்தில் ஒரு அழிவு நடந்தது. நம்ம என்னையா பண்ணிட்டு இருந்தோம்? ஒன்றும் பண்ணலை, ஒன்றும் பண்ண முடியல. பண்ண முடியல அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய காரணத்தை அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம தெளிவாக சொல்லணும். இந்த 1.5 லட்சம் பேர் படுகொலை நடந்ததுக்கு இந்திய வரலாறில் எழுதாமனா போயிடலாம், உலக வரலாறில் தெளிவாக எழுதி வச்சுருப்பான். அதை ஒரு நாள் நமது சந்ததிகள் படிக்கும். அன்றைக்கி நாக்கப்புடுங்கிற மாதிரி நம்மளை கேள்வி கேட்பாங்க, ஏப்பா இங்கேருந்து 15 கிலோமீட்டரில் இத்தனை பேரை கொண்டிருக்கானே, நீ எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டால் அன்றைக்கி என்ன பதில் நம்ம சொல்லுவோம்? என்ன சொல்ல முடியும்? இல்லை நாங்கள் பயந்துட்டோம்னா சொல்லுவீங்க? 5 நடுங்கணும்னா சொல்லுவோம்? இல்லை, இந்திய அரசு எங்களை அனுமதிக்கவில்லை, எங்களை தடுத்து வைத்திருந்தது, எங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் எங்களை ஊமையாக்கி போட்டு விட்டது என்று தானே நம்ம சொல்ல முடியும். அப்போ நம்மளுடைய நிலை என்னங்க? கேட்டால் அண்டை நாட்டில் 1,000,000 பேரை கொன்னதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்ற. சரிப்பா, ஸ்டெர்லைட்டில் கொண்டா என்னத்தை பண்ணோம் நம்ம? ஒரு ஆணையும் முடுங்கல, காகா குருவி மாதிரி சுட்டு கொண்டானுங்க. அப்போ இங்கேயும் நம்மளை அழிக்க முடியும், கேட்குறதுக்கு நாதி இல்லை, அங்கேயும் கொண்டா கிடைக்கிறதுக்கு நீதி இல்லை. இப்போ இந்த நிலையில் தான் தமிழன் இருக்கிறான். மே 17 இயக்கம் ஏன் உருவாக்கப்பட்டதுன்னா இந்த புள்ளியை சிந்தித்து தான் உருவாக்கப்பட்டது. இந்த புள்ளியை தான் சிந்தித்து உருவாக்கப்பட்டது. என்னென்னால் தமிழர்கள் ஜாதியாக மட்டும் பிரிந்து கிடக்கவில்லை, கட்சியாக பிரிந்திருக்கிறார்கள். கட்சிக்கார தலைவர் சொன்னார்னா ஒருவர், கட்சிக்கார தலைவர் சொல்லலைன்னா வரமாட்டார் அவர், அவ்வளோ கடமை உணர்ச்சியோடு இருப்பார் அவர். அப்போ 7 கோடி பேர் இங்கே இருந்தும் கூட நம்மால் ஒரு 50 லட்சம் பேரை திரட்ட முடியாமல் போனதுக்கு காரணம் வெறும் இந்த வாக்கு வங்கி அரசியலுக்காக 5 வருஷத்துக்கு ஒரு முறை போடக்கூடிய ஓட்டு, அதனால் கிடைக்கக்கூடிய வெத்து அதிகாரம், இந்த அதிகாரத்தின் மீது இருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாக இந்த இனம் பிளந்து கிடக்கிறது. அப்போ கட்சியை கடந்து ஏதேனும் ஒரு தளம் நமக்கு தேவை தமிழர்களாய் ஒன்று கூடுவதற்கு.
தமிழனுடைய பிரச்சனையை நம்மளுக்கு லாபம் வருமா நஷ்டம் வருமா கூட்டணியில் பிரச்சனை வருமா என்பதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் சந்தர்ப்பவாதமாக இல்லாமல் இருக்கிறது இருக்கிறபடி பேசணும். தப்புனா தப்புன்னு சொல்லணும், சரினா சரின்னு சொல்லணும், பாராட்டம் என்றால் பாராட்டுவது, விமர்சனம் என்றால் விமர்சனம் என்று பேசுவதற்கு ஒரு அரங்கு தேவை. அதுதான் மே 14 இயக்கம். அதான் மே 14 இயக்கம். அந்த அரங்கை அதற்காக தான் உருவாக்கணும். அப்ப நீ எந்த கட்சியில் வேணா இரு, முற்போக்கு கோட்பாடு எதை வேண்டுமானாலும் பேசு, ஆனால் நாளைக்கு மறுபடியும் ஈழத்தில் நடந்ததை போல ஒரு நெருக்கடி தமிழர்களுக்கு ஏற்படும்னா உன் கட்சிக்காரன் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் மட்டும் போய் கை தட்டிட்டு வந்துட்டேனால் பிரச்சனை தீராது. பிரச்சனை தீர்வதற்கு எந்த போராட்டத்தை எடுக்க வேண்டுமோ அந்த போராட்டத்தை மே 14 இயக்கம் உருவாக்கும். அதில் வந்து பங்கெடுத்து நீ போராட்டத்தை முன்னகர்த்து. அதுக்கு தான் இது, வேற ஒன்றும் கிடையாது. அப்ப தமிழர்கள் ஒன்று திரள்வதற்கு ஏதேனும் ஒரு வழி, ஏதேனும் ஒரு இடம், ஏதேனும் ஒரு அரங்கு தேவை. அதைத்தான் மே 14 இயக்கம் கடந்த 14 வருஷமா செய்கிறோம். இந்த 14 வருடமாக மே 14 இயக்கம் எதை செய்திருக்கு? 2009 இனப்படுகொலைக்கு பின்னர் இனப்படுகொலையில யாரெல்லாம் பங்கெடுத்தார்கள் எல்லாரோட பேரும் இருக்கிறது, எல்லார பற்றியும் விவரத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இந்திய அரசு என்ன செய்தது, இந்திய அரசிற்குள் காங்கிரஸ் என்ன செய்தது, பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்தது, திமுக என்ன செய்தது, அதிமுக என்ன செய்தது, சர்வதேச நாடுகள் என்னெல்லாம் செய்தது என்றெல்லாம் பட்டியலிட்டிருக்கிறோம். இந்த பட்டியலெல்லாம் வைத்துத்தான் அரசியலை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், ஏனால் விடுதலை புலிகள் இந்தியாவினுடைய இராணுவ வலிமையை கடந்து ஒரு போர் புரியக்கூடிய படையணியாக மாறிட்டார்கள். நம் விடுதலை புலிகளை கொண்டாடுகிறோம் என்றால் என்ன காரணம் அப்படின்னா, கடுமையான நெருக்கடிங்க இலங்கைக்குள்ளாக. இப்போ வந்து அந்த மக்கள்லாம் சோத்துக்கு வழி இல்லை, கரண்ட் இல்லை, பெட்ரோல் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் உச்சி கூட்டிகிட்டு பார்த்துட்டு இருக்கிறமே, 35 வருஷமாக அந்த மக்களுக்கு இதெல்லாம் கிடையாது. யாருக்கு? தமிழர்களுக்கு கிடையாது. 35 ஆண்டுகளாக ஈழத்தமிழர்களுக்கு மின்சாரம் கிடையாது, பெட்ரோல் கிடையாது, சர்க்கரை கிடையாது, சிமெண்ட் கிடையாது, மருத்துவ உபகரணங்கள் கிடையாது. இத்தனை தடையையும் மீறிதான் அந்த தேசம் உயிரோடு போராடி கொண்டிருந்தது, மறந்து விடாதீர்கள். ஒரு மாதம் இதெல்லாம் இல்லைன்னு சிங்களவன் ரோட்டுக்கு வந்துட்டான், அதனுடைய அதிபரை வீட்டுக்கு அனுப்பிட்டான், வீட்டிலிருந்து நாட்டை விட்டு விரட்டியே விட்டுட்டான். உண்மையா இல்லையா? இத்தனை தடைகளையும் தமிழீழம் 35 ஆண்டுகளாக எதிர்த்து நின்று போராடி தடைகளுக்கு நடுவே ஒரு படை கட்டினார்கள். ஆனால் ஒரே ஒரு மாதம் சிங்கிள் அவனுக்கு கிடைக்கலன்னு உடனே அந்த நாடே அல்லோகலப்பட்டது. அதிபன் நாட்டை விட்டு ஓடினான், உயிருக்கஞ்சி ஓடினான். உலக நாடுகள் எல்லாம் உதவிக்கு வந்து சேர்ந்தது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூட நாங்களும் உதவி செய்கிறோம் என்று வந்து நின்றார். இவ்வளவு பேரும் கருணை உள்ளத்தோடு வந்து நின்றார்கள். யாருக்காக? சிங்களவன் சோத்துக்கு வழி இல்லாமல், பெட்ரோலுக்கு வழி இல்லாமல், வண்டி ஓட்ட முடியாமல் நிற்கிறானே அப்படிங்கிறதுக்காக வந்து நின்றார்கள். ஆனால் 35 ஆண்டுகளாக ஈழத்தமிழர்களுடைய நிலை இதுதான். அவங்களுக்கு பொருளாதார தடை இருக்கிறது. அந்த பொருளாதார தடை எப்படி எதிர்கொண்டார்கள்? நீங்கள் மருந்து பாராஸ்டமல் மாத்திரை இருக்காது, ஆப்ரேஷன் பண்ண அனஸ்தீஷியா இருக்காது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா போர் காலத்தில் அங்கிருந்து வந்த வீடியோவில் டாக்டர் பேசுகிறாங்க, ரத்தத்தை எங்களால் குழந்தைகளுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது ஏற்றணும்னா அது குழந்தைங்களுக்கு அனஸ்தீஷியா போடாமல் தான் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்தது. ரத்தத்தில் ரத்த பாக்கெட்டுகள் சிதறி அதில் மண் துகள்கள்லாம் இருந்தது, அது துணியிலே வடிகட்டி தான் ரத்தத்தை ஏற்றணும் எல்லாம் சொல்கிறாங்க. எவ்வளவு கொடுமையானதுங்க, எவ்வளவு கொடுமையானது, எவ்வளவு கொடுமையான போரில் அவர்கள் நின்று போர் புரிந்தார்கள், எதிர்கொண்டார்கள். இந்த கொடுமைக்கெல்லாம் காரணம் என்ன? இத்தனை நாடுகள் பட்டியல் போட்டு இலங்கை அரசை பாதுகாத்து அந்த போரை நடத்தி விடுதலை புலிகளை அழிப்பதைத்தான் செய்தார்கள். காரணம் என்னன்னா, விடுதலை புலிகள் யார்? விடுதலை புலிகள் பேரை சொன்னாலே ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறானுங்க. ஏன் பயப்படுற? நீ ஹிட்லர் பேரை போட்டால் உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சாவர்கர் பேரை போட்டால் அது தடை பண்ணுறது இல்லை, கோட்ஸே படத்தை போட்டால் அது பயங்கரவாதின்னு மூடுறது இல்லை. ஆனால் விடுதலை புலிகள்னு டைப் பண்ணாலே நீ தடை பண்ணுற அளவுக்கு ஏன்டா பயப்படுற அப்படின்னால், விடுதலை புலிகளின் வளர்ச்சியை, அரசியல் திரட்சியை, மக்கள் போராட்டத்தை, இராணுவ தந்திரத்தை புரிந்து கொண்டால் தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் கேட்குறேங்க, விடுதலை புலிகள் இல்லை என்று சொல்லி 14 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, இன்றைக்கும் ஃபேஸ்புக்கில் விடுதலை புலின்னு போட்டாலோ தலைவர் படத்தை போட்டாலோ உடனடியாக அந்த அக்கௌண்ட்டே தூக்குறானே, அந்த அளவுக்கு பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறது யார்? இந்திய அரசாங்கமும் சர்வதேச நாடுகளும்.
ஏன் தேசிய தலைவர் பிரபாகரன் பேரை சொன்னா இவங்க எல்லாம் பயப்படுறாங்க? விடுதலை புலின்னு சொன்னா ஏன் பயப்படுறானுங்க? தமிழர்களை ஒரு படையணியாக மாற்றி காட்டியவர். அது பெரிய வசதி எல்லாம் அவர்களுக்கு இல்லை. மிக ஒழுங்கோடு நேர்த்தியான ஒரு படை உருவாக்கப்பட்டுச்சு. நேர்த்தியான அரசியல் சாசனம் சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு இல்லை. அவர்கள் 89-90 1989-90 இந்தியாவினுடைய படை வெளியேறிய பிறகு கணிசமான நிலப்பரப்பு அவர்கள் கையில் வந்த உடனே அவர்கள் செய்த முதல் வேலை எதுனா, எங்கள் தமிழீழ மக்களுக்கு தனித்த சட்டத்தை, அரசியல் சட்டத்தை நாங்கள் உருவாக்குறோம். இலங்கையினுடைய அரசியல் சட்டம் எங்களுக்கு தேவையில்லை. சிங்களவன் கொண்டு வந்த அரசியல் சாசனம் எங்களுக்கு தேவையில்லை என்று இவர்கள் கொண்டு வருகிறார்கள். அதிலே பல்வேறு பிற்போக்குத்தன கூறுகள் தடை செய்யப்படுகின்றன. அதனால அந்த வரதட்சணை கொடுக்கறதுலேருந்து எல்லாத்தையுமே தடை செய்வதும், சாதியை கடைபிடிப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதிலிருந்து எல்லாமே நடக்கிறது. இவர்கள் வெறும் சண்டை மட்டும் போடவில்லை, சண்டையோடு சேர்த்து வெறும் நிலப்பரப்பை மட்டும் கைப்பற்றவில்லை, நிலப்பரப்பில் வாழ்ந்த மக்களுக்கு நீதி கொடுத்தார்கள். அதுதான் விடுதலை புலிகள். அந்த நிலப்பரப்பில் வாழ்கின்ற மக்களுக்கு நீதியை காட்டினார்கள், நீதி வழங்கினார்கள். அதில் அந்த நீதிமன்றத்தில் யார் நீதிபதியாக இருக்க வேண்டும் என்று விடுதலை புலிகள் முடிவு செய்தார்கள். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி நம்ம ஊர் நீதிமன்றத்தில் எப்படிப்பட்ட ஆளுங்களாக இருக்கான்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். உச்ச நீதிமன்ற நீதிபதிங்கிறது கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டு. அவர் ஜனாதிபதிக்கு சமமானவர், பதவி பிரமாணம் செய்ய வைக்கக்கூடிய அளவுக்கு சமமானவர், உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர். பிரதமர் ஜனாதிபதியைப் போல உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதி, தலைமை நீதிபதியும் அதே அளவுக்கு இணையானவர். அவர் என்ன பண்ணார், பதவிக்காலம் முடிஞ்சோடனே எம்பி ஆகிட்டார். இப்படிப்பட்ட வர்க்கத்தை தான் நீதிபதிகளாக இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஈழத்தில் பெண்களை நீதிபதிகளாக மாற்றினார்கள். பட்டியல் சமூகம் என்று நம்ம இங்கே சொல்லுகிறோமே, அந்த சமூகத்திலிருந்து அவர்கள் நீதிபதிகளாக மாற்றினார்கள். அப்பதான் யார் பாதிக்கப்படுகிறார்களோ, யார் ஒடுக்கப்படுகிறார்களோ, அவர்களுக்கு தான் நீதியின் தேவை புரியும், சட்டத்தின் தேவை அல்ல. சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதெல்லாம் நீதி அல்ல. நீதியை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டம் தடையாக இருக்கும் என்றால் அந்த சட்டத்தை உடைத்து அந்த அறத்தை நிலைநாட்டுவதுதான் நீதி. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் நீதி என்பது அதிகாரத்தின் பக்கம் நிற்பது, அறம் என்பது அதிகாரத்தை கடந்து நிற்பது. விடுதலை புலிகள் தங்களுக்குள்ளாக வளர்த்து கொண்டது என்பது அறம். ஒரு நீதிக்கு அதிகாரம் தேவை, அறத்திற்கு அதிகாரம் தேவையில்லை. ஒரு நீதி அரசு சம்பந்தப்பட்டது, அதிகாரம் சம்பந்தப்பட்டது, ஒரு நாடு சம்பந்தப்பட்டது அல்லது அரசன் சம்பந்தப்பட்டது, அறம் தனி மனிதன் சம்பந்தப்பட்டது, சாமானியன் சம்பந்தப்பட்டது. உன்னுடைய உள் உணர்வில் இருந்து மனித நேயத்தின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுகளைத்தான் அறம் என்று சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அற உணர்வை தான் விடுதலை புலிகள் அவர்கள் இயக்கத்திற்குள்ளாக வளர்த்தார்கள். சிங்கள பத்திரிகையாளர் ஒருத்தரை பார்த்தபோது, ஜூட்லால் பெர்னாண்டோ சொன்னார்னு நினைக்கிறேன், அவர் ஒன்று சொன்னார், நாங்கள் வந்து கிளிநொச்சிக்கு அமைதி பேச்சுவார்த்தை காலத்தில் போயிருந்தோம், அங்கே இருந்து நாங்கள் திரும்பி இலங்கைக்கு வரும்பொழுது எல்லைப்புறத்தில் ஒரு நாள் காத்திருந்து அதுக்கு பிறகு சிங்கள தரப்பில் அனுமதி கொடுத்த பின்னாடி நாங்கள் வந்து எல்லையை கடந்து வரணும். அப்படி வந்து விடுதலை புலிகளுடைய எல்லையோர காவல் படை முகாமில் தங்கியிருந்தேன். அப்போ அங்கே இருந்த ஒரு படைவீரன், ஒரு புலி, அவர் வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு நான் கவிதை எழுதுறது எனக்கு பிடிக்குமண்ணா அப்படின்னு சொன்னார். அப்போ கவிதைகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் ஒன்று சொன்னார், நான் சண்டையில் கடந்த சண்டையில் நான் சுடும் பொழுது எனக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு சிங்கள இளைஞன் செத்து போனான், ஒரு சிங்கள படைவீரன். அவன் என் எதிரி, அவன் சுடுகிறான், நான் சுடுகிறேன். நான் சுட்டதில் அவனுடைய உடலிலே துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து விட்டன. நான் சுட்டது குறி தவறாமல் அவனை தாக்கிவிட்டு அவன் இறந்து விடுவான் என்று நல்லா தெரியும், அல்லது இறந்திருப்பான் என்று தெரியும். அந்த நொடியில் எனக்கு அவன் தாய் நினைவுக்கு வந்தால் நான் என்ன செய்வது என்று. அவனும் என்னைப் போல ஒரு தாயின் பிள்ளை தானே, இந்த சண்டை என்றைக்கு முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த விடுதலை புலி வீரன் சொன்னதை ஒரு சிங்கள பத்திரிகையாளர் எனக்கு சொன்னார். இந்த உணர்வு தான் அற உணர்வு. வெறுமனை அங்கே போய் ஆயுதத்தின் மீது ஆசையினால் படை கட்டி அவர்கள் போர் நடத்தியதில்லை, அப்படி நடத்தவும் இல்லை. அவர்கள் அற உணர்வின் பால் என்று போராட்டம் நடத்தினார்கள். இப்படி 1000 கதைகளை விடுதலை புலிகளை பற்றி சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கமான, எந்த குழப்பமும் இல்லாமல் இலக்கு நோக்கி மட்டும் நகரக்கூடிய ஒரு தமிழின கட்டமைப்பை,
தமிழர்கள் அவன் வாழ்நாளிலேயே பெற்றதில்லை. அது விடுதலை புலிகள் மட்டும்தான் அந்த பண்பை ஒரு படையணியாக மாற்றி அதை நகர்த்தினார்கள். நிறைய பேசலாம். 2 லட்சம் பேரை திரட்டி கொண்டு சிங்களப்படை வருகிறது. இந்த 2 லட்சம் பேர் கொண்ட சிங்களப்படையை எதிர்த்து நின்ற விடுதலை புலிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 லட்சம் பேருக்கு எதிராக 2 லட்சம் பேர் தமிழர்கள் விடுதலை புலிகளாக நிற்கவில்லை, அல்லது 2 லட்சம் பேருக்கு எதிராக 1 லட்சம் பேர் நிற்கல, அல்லது 2 லட்சம் பேருக்கு எதிராக 50,000 பேர் நிற்கல. போர் அனுபவம் பெற்ற வெறும் 5,000-7,000 விடுதலை புலி போர் வீரர்கள் தான் இந்த 2 லட்சம் பேரை எதிர்த்து நின்று ஓராண்டு காலம் தாக்குப்பிடித்து போர் புரிந்தார்கள். என்ன வீரம் அது! என்ன வீரம்! 2 லட்சம் பேர். இந்த 2 லட்சம் பேர் மட்டுமல்ல, இலங்கையினுடைய கப்பல் படை, இலங்கையினுடைய விமானப்படை, அதில் யுக்ரைனிலிருந்து வந்த விமானிகள் குண்டு போடுகிறார்கள், இஸ்ரேலினுடைய இராணுவ தளவாடங்கள் பயன்படுத்தப்படுகின்றன, இந்தியாவினுடைய உளவு கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன, இந்தியாவினுடைய ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன, இந்தியா கொடுத்த எல்லையோர கப்பல் படை அங்கே பயன்படுத்தப்படுகிறது, இந்தியாவால் பயிற்சி அளிக்கப்பட்ட இலங்கையின் கப்பல் படை அங்கே நிலை கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்து இலங்கையினுடைய கப்பல் படை ஒருவேளை விடுதலை புலிகள் தகர்த்து விட்டால், அந்த முற்றுகையை உடைத்து விட்டால், அதற்கு மேல் விடுதலை புலிகளை அழிப்பதற்கென்று இந்தியாவினுடைய கப்பல் படை நிற்கிறது. இப்படிப்பட்ட ஒரு முற்றுகைக்குள்ளாக நிற்கக்கூடிய விடுதலை புலிகள் எத்தனை பேர் நின்று 2 லட்சம் பேர் எதிர்த்தார் என்றால், வெறும் 5,000 பேரிலிருந்து 7,000 பேர் கொண்ட விடுதலை புலிகள் குறைந்த எண்ணிக்கையிலான போர்க்கருவிகளை வைத்துக்கொண்டு, ஆயுதங்களை வைத்துக்கொண்டு, கருவிகளை வைத்துக்கொண்டு 2 லட்சம் பேர் எதிர்த்து நின்றாங்க. எது அவர்களை அப்படியான உறுதியான போராட்டத்தை நடத்த வச்சது? அதுதாங்க முக்கியமானது. அதை பார்த்து தான் உலகம் பயப்படுகிறது. அந்த உணர்வுக்கும் அந்த மனித நிலை இருக்கு இல்லையா, அந்த உறுதி இருக்கு இல்லைங்களா, அந்த உறுதியை பார்த்து பயந்து போய் தான் விடுதலை புலின்னு நீ ஃபேஸ்புக்கில் போட்டால் பிளாக் அடிக்கிறான். பிரபாகரன் என்கின்ற படத்தை சுவரிலே ஒட்டினா தமிழ்நாட்டில் கூடிய காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் கிளி கொள்கிறார்கள், அதை கிளி தெரிகிறார்கள். ஏன் பேயை போல அவர்கள் அரண்டு ஓடுகிறார்களே, காரணம் என்ன? நீ இதெல்லாம் பற்றி கவலைப்படாம நீ ஐபிஎல் மேட்ச் பாரு, இங்க இருக்க டிவியில் நடக்கக்கூடிய போட்டியை பாரு, டிவி சீரியலை பாரு. இதை தவிர இருக்கக்கூடிய பொழுதுபோக்கில் இருந்துட்டு நான் சொல்றதை செய்ய, ஜிஎஸ்டி கட்டி செத்துப்போ, இதுதான் அரசு விரும்புகிறது. ஆனால் விடுதலை புலிகள் எதை உருவாக்கினார்கள் என்றால், ஒரு பொருளாதார தடை கொண்ட ஒரு சின்ன நிலப்பரப்புங்க. இலங்கையே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பாதி அளவு தான். இலங்கையின் அளவு எவ்வளவு பெருசா, தமிழ்நாட்டில் பாதி அளவு. அதில் மிகச்சிறிய நிலப்பரப்பு தான் தமிழில நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் மிகச்சிறிய பரப்பு தான், அல்லது ஒரு கணிசமான பரப்பு தான் விடுதலை புலிகள் கையில் இருந்ததுன்னா அது எவ்வளவு பெருசு இருந்திருக்க முடியும்? அந்த நிலப்பரப்பை கூட தமிழனுக்கு கொடுத்துடக்கூடாதுன்னு இத்தனை நாடுகள் கவனமாக இருந்துச்சு. மறந்துடாதீங்க, இத்தனை நாடுகள் தமிழனுக்கு இந்த நிலப்பரப்பு, துண்டு நிலப்பரப்பு கூட கிடைக்கக்கூடாது என்று கவனமாக இருந்தன. அப்ப இந்த அரசியலை நீ புரிஞ்சுக்கல அப்படின்னா, ஏன்னா அந்த நிலப்பரப்பில் இருந்து கொண்டால் நீங்கள் இந்தியாவினுடைய கடற்பரப்பை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, ஆசியாவினுடைய கிழக்கு பகுதியையும் மேற்கு பகுதியையும் கட்டுப்படுத்தக்கூடிய இராணுவத்தை நிலைநிறுத்த முடியும். அதான் உண்மை, வேற ஒன்றும் கிடையாது. திரிகோணமலையிலோ அல்லது முள்ளிவாய்க்கால் நந்திக்கடல் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடற்கரை பரப்பிலோ ஒரு இராணுவத்தை அமெரிக்கா இறக்கினால் அவன் சீனாவுக்கு எதிராக கடும் யுத்தத்தை நடத்துவதற்கான எல்லையில் நிற்க முடியும். ஈரானை தாக்குவதற்கு அவன் பனாமாவிலிருந்து 5,000 கிலோமீட்டர் படையை நகர்த்தி வர வேண்டிய அவசியம் இல்லை, திரிகோணமலையிலிருந்து ஈரானை தாக்க முடியும். ஆகவே அந்த நிலப்பரப்பு அமெரிக்காவிற்கு தேவை. அமெரிக்காவின் படை அங்கு வந்துவிடக் கூடாது என்றுதான் சீனா அங்கே போட்டு போடுகிறது. சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மொத்த கதவையும் திறந்து விட்டு இந்தியாக்காரன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். ஏனென்றால் ஒருவேளை இவர்களுக்குள் போட்டி வந்தால் செத்து போவது தமிழ்நாட்டுக்காரன் தான், செத்து ஒழியட்டும் என்று சொல்லுகிறான் அவன், வேற ஒன்றும் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கணேசன் என்ன சொன்னார்? ஒரு கிராமம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு குடும்பம் அழிந்தால் தவறில்லை, ஒரு நாடு வாழ வேண்டும் என்றால் ஒரு மாநிலம் அழிந்தால் தவறில்லை, அந்த மாநிலம் தமிழ்நாடாக இருக்கும் என்றால் அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை என்றால், தமிழனே நான் உன்னிடத்தில் கேட்க விரும்புகின்றேன், உன் நிலத்தை, உன் மாநிலத்தை, உன் மக்களை, உன் மண்ணை பாதுகாப்பதற்கு நீ என்ன அரசியல் முடிவு எடுக்கப் போகிறாய்? அதான் எங்க கேள்வி. இந்த அரசியல் தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சர் ஆகுதுங்கிற இடத்துல இல்லை.
முதலமைச்சராகி ஈழத்தை பெற்று தந்து விட முடியாது, ஈழத்திற்கு நீதி கிடைத்து விட வழி செய்து விட முடியாது, அப்படிலாம் சாத்தியமே கிடையாது. நான் வந்தா முதலமைச்சரானா அடுத்த நிமிஷம் ஈழம் வந்துங்கிற கதையெல்லாம் துபாக்கூர் கதை. அப்படி எந்த அதிகாரமும் கிடையாது சார். நீ முதலமைச்சரா இருக்கலாம், தமிழ்நாட்டினுடைய கடற்பரப்புல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 10 நாட்டிகள் மைல் படகு தாண்டுனா இந்தியாவுடைய எல்லையோர காவல்படை முதலமைச்சராக இருந்தாலும் கைது செஞ்சு உள்ள கொண்டு வந்து போட்டுருவாங்க. அப்புறம் நீ எப்படி ஈழத்தை வாங்கி தருவ? இந்த சினிமா கதையை நம்பி நம்பி ஏமாந்து போனதெல்லாம் போதும். சினிமாக்காரரை நம்பி நம்பி ஏமாந்து பார்த்ததெல்லாம் போதும். அவர்கள் திரைக்கதையிலே பேசுகின்ற வசனத்தை எல்லாம் மேடையிலே பேசினால் புலகாங்கிதம் அடைந்து பார்த்து கொண்டு ஒட்டுமொத்த இன அழிப்பிற்கான அரசியலை கைவிட்டு விட்டார்கள். 2009 நடந்த இனப்படுகொலையிலே இந்தியா பங்களிப்பு செய்தது. அந்த இந்திய பங்களிப்பை, இந்தியா அப்படின்னா இந்தியாவோட அதிகாரிகள், அவர்கள் பாராளுமன்றத்தில் ஒப்புதல் பெறணுங்கிற அவசியம் கிடையாது. இந்தியாவோட வெளியுறவுத்துறையோ பாதுகாப்புத்துறையோ பாராளுமன்ற ஒப்புதல் வாங்கணும் அவசியமே கிடையாது. இவன் யாரையும் கேட்காம வெளியுறவுத்துறை அமைச்சரை கூட கேட்காம முடிவெடுக்க முடியும். அவன் எடுக்கக்கூடிய முடிவுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் தலையாட்டணும். இதுதான் நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு அதிகார வர்க்கம் 40 ஆண்டுகளாக ஈழப்போரை ஒழித்து கட்டணும் முடிவு செய்கிறான். அதற்கு அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பாமல் ஆதரிக்கிறது. ஏனால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அவன் ஆதரிக்கிறான். அன்றைக்கு கூட்டணியில் இருந்த திமுக அதை கேள்வி எழுப்பாமல் நின்று வேடிக்கை பார்க்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எழுந்த போராட்டங்களை எல்லாம் முடுக்குகிறது. இதுதான் அரசியல். நான் இதில் சொல்ல விரும்பும் விஷயம், நான் மேற்பதற்கு எதை சொல்லுதுனால், ஈழத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் யாருடையதுன்னு கேட்கிறேன். யாருக்கு அந்த நோக்கம் இருக்கிறதோ அவன் தான் எதிரி. அந்த நோக்கத்தை கொண்டு ஒரு சூழ்ச்சி கட்டமைப்பு உருவாக்கப்படுகிறது. அதில் பலிகடாகவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்த கட்சி அதில் இணைக்கப்படுகிறது. அவனும் போய் சேர்றான். அதிகாரத்தை காப்பாற்ற வேண்டும், அதிகாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்ப அவனும் கூட்டு சேர்ந்து இவர்கள் செய்வதை கைகட்டி மௌனமாக வேடிக்கை பார்க்கிறார்கள். தமிழ்நாடு என்பது ஈழப்படுகொலையில் சாட்சியாகத்தான் இருக்கிறதே ஒழிய காப்பாற்ற வரவில்லை. அப்போ ஈழ அரசியலுகை விவாதிக்கணும்னா, அடுத்த தலைமுறைக்கு எதை சொல்லணும்னா, யாரெல்லாம் இந்த போரில் என்னென்ன பங்காற்றினார்கள் என்பதை பட்டியல் போட்டு வரலாறு சொல்லணும். அது இல்லாமல் வெறுமன ஒரு கட்சியை மட்டுமே நீங்கள் குற்றவாளியாக காட்டினீங்கன்னா, நான் கேட்க விரும்புவது ஒன்றே ஒன்று தான். கடந்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை, அதற்கு முன்பு 10 ஆண்டுகள் திமுகவும் இல்லை. இந்த 10 ஆண்டுகள் திமுக 2011 21 வரைக்கும் திமுகவும் இல்லை, 14 இப்போ வரைக்கும் காங்கிரஸும் இல்லை. ஈழம் கிடைத்ததா? ஈழம் கிடைத்ததா? ஈழத்துக்கு நீதி கிடைத்ததா? அந்த குற்றவாளிகளுக்கான விசாரணை உருவாச்சா? ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டதா? எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லையே. அப்போ இவ்வளவு பெரிய அரசியலை, இத்தனை பெரிய அரசியலை கொண்டு போய் ஒரு கட்சியினுடைய கையில் கொண்டு போய் ஒப்படைப்பதும், அந்த கட்சி இவங்க ஒருத்தன் தான் ஏன் வில்லன்னு சொல்லி மொத்த கவனத்தையும் ஒரு இடத்துல நிறுத்துவதற்கும் அவர்களுக்கு சுயநல அரசியல் தான் முக்கியம். ஏன்னா இவருக்கு அங்கே போய் அந்த சேரில் போய் உட்காரணும், அதற்கு அவருக்கு அவர் எதிரி. ஆனால் இனத்திற்கு இதை விட பெரிய அரசியல் இருக்கிறது. அந்த அரசியலை தான் நாம் கவனிக்கணும். அந்த அரசியலில் இருந்து நாம் நகரும் பொழுது இது போன்ற நபர்களெல்லாம் நம் வழிக்கு வந்து நின்றுதான் ஆக வேண்டும். இவர்கள் எல்லாம் வழிக்கு கொண்டு வந்து தான் ஆக வேண்டும். அப்படி வழிக்கு கொண்டு வரக்கூடிய அரசியல் தான் முக்கியமான அரசியல். ஆக ஒரு கட்சியை மட்டுமே குற்றவாளிகளாக காலம் முழுக்க காட்டிக்கொண்டிருந்தால் உண்மையான அரசியலை மக்களிடத்தில் சொல்லி மக்களை திரட்ட முடியாது. கட்சிக்கு வேண்டுமானால் ஆள் திரட்டலாம், கட்சிக்கு ஆள் திரட்டலாம், ஆனால் இன விடுதலைக்கு திரட்ட முடியாது. இன விடுதலைக்கு நீங்கள் ஆள் திரட்டணும்னா இந்த கொலையை எவன் செய்தான், யாருடைய லாபத்திற்காக நடத்தப்பட்டது என்பதை சொல்லி மக்களை திரட்டணும். மே 17 இயக்கம் அப்படித்தான் ஆட்களையும் இளைஞர்களையும் திரட்டி கொண்டிருக்கிறது. எங்களது மே 17 இயக்க தோழர்கள் எம்எல்ஏ ஆகிறோம், கவுன்சிலர் ஆகிறோம், முதலமைச்சர் ஆகிறோம், மத்திய அமைச்சர் ஆகிறோங்கிற எந்த கனவும் இல்லாமல் இனத்திற்காக உழைக்க வேண்டும் என்று வீதிக்கு வந்திருக்கிறார்கள். 14 வருஷமாக எந்த அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்காமல், யாருடைய எந்த மணல் மாஃபியாவுகிட்டயோ எந்த சாராய வியாபாரிகிட்டயோ காசு வாங்காம சொந்த உழைப்பில் தனது குடும்பத்திற்கு கொடுக்கக்கூடிய பணத்தை அதிலே ஒரு விகிதத்தை இந்த இனமும் என் குடும்பம் என்று சொல்லி இந்த இனத்திற்கு தன்னுடைய குடும்ப பட்ஜெட்டில் ஒதுக்கி வைத்துட்டு தான் மே 17 தொண்டன் வீதிக்கு வர்றான். நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய துண்டு அறிக்கை என்பது, அதை அச்சடிப்பதற்கான பணம் என்பது ஒரு மணல் மாஃபியாவோ சாராய மாஃபியாவோ கொடுத்த பணம் அல்ல. எமது மே 17 தோழன் அவனது சம்பளத்தில் ஒதுக்கி வச்ச பணத்தில் போட்டது தான் அந்த துண்டறிக்கை. அதுதான் இந்த மேடை.
அதனால நெஞ்சு நிமித்தி நாங்கள் சொல்ல முடியும் நேர்மையான அரசியல் வேணும்னு சொன்னேன்னா நீ மே 14 இயக்கத்தில் உறுப்பினராக மாற வேண்டும். சமரசம் இல்லாமல் நீ அரசியலை எதிர்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் மே 14 இயக்கத்துக்கு வா. அதை விட ஒரு படி சொல்றேன், நீ விடுதலை புலிகளைப் போல எதற்கும் அஞ்சாதவன், வழக்குகளை பற்றி கவலைப்படாமல், சிறைக்கு அஞ்சாமல் எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சல் கொண்ட தமிழனாய் இருப்பாய் என்றால் மே 14 இயக்கம் தான் உனக்கானதா இருக்க முடியுமே ஒழிய எந்த தேர்தல் கட்சியில் நீ போய் நின்று ஈழத்தை வாங்கிட முடியாது. 2009 பிறகு வந்தவர்கள் இடத்துல நாங்கள் அதைத்தான் சொல்ல விரும்புகின்றோம். 2009 பிறகு பிறந்தது நாங்கள், ஆனால் எந்த இடத்துல 14 ஆண்டுகளில் நாங்கள் சமரசம் செய்யவில்லை. இத்தனை வழக்குகள் வாங்கினோம், சிறைகளை எதிர்கொண்டோம், அடக்குமுறை எதிர்கொண்டோம், ஒவ்வொரு கூட்டத்திற்கும் அனுமதி என்பது நெருக்கடிக்கு பிறகுதான் எங்களுக்கு கிடைத்தது. இருந்த பொழுதிலும் ஒரு அடி பின்வாங்காமல் மே 14 இயக்கம் முன்னகர்ந்து கொண்டிருக்கிறது. காரணம், நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறோம், அறுவடை செய்வதற்கு நாங்கள் வரவில்லை. நாங்கள் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆக தோழர்களே, இந்த இடத்தில் நான் மே 14 இயக்கம் 2011 சென்னை மெரினா கடற்கரையில் கண்ணகி சிலைக்கு பின்புறத்தில் இனப்படுகொலை நடந்துவிட்டது, அதை உலகுக்கு சொல்லுவோம் என்கின்ற வகையில் உங்கள் குடும்பத்தோடு மெழுகுவர்த்தி ஏந்தி நினைவேந்த வாருங்கள் என்ற அறைகுவல் விடுத்தோம். 50,000 பேர் திரண்டார்கள். கட்சி அடையாளம், ஜாதி அடையாளம், மத அடையாளம், எந்த அடையாளமும் இல்லாமல் மே 14 இயக்கம் அந்த நினைவேந்தலை நடத்தியது. அமைதியாக மக்கள் திரண்டார்கள், ஆயிரக்கணக்கில் திரண்டார்கள், குழந்தைகள் வந்தார்கள், பெண்கள் அமர்ந்தார்கள், முழக்கமிட்டார்கள், உயர்த்தி பிடித்தார்கள் விடுதலை கோரிக்கையை. 2011 தொடர்ச்சியாக நடத்தி வந்தோம். எடப்பாடி அரசு, அதிமுக அரசு, எடப்பாடியின் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவிலே இயங்கிய அரசு அந்த நினைவேந்தலை தடை செய்தது. தடை செஞ்சிட்டாங்கிறனால அங்கே திரும்பி போகல. நீ கைது செய், அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று ஒவ்வொரு வருடமும் நாங்கள் அந்த தமிழர் கடலை நோக்கி நகர்ந்துதான் சென்றோம். அதுபோலத்தான் இப்பொழுதும் கோரிக்கை வைக்கின்றோம். மே மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை கடற்கரையிலே மெழுகுவர்த்தி ஏந்தி எம் இனம் படுகொலை செய்யப்பட்டது. இதே கடற்கரை போன்ற இன்னொரு கடற்கரை கூப்பிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரையில் எமது இனம் படுகொலை செய்யப்பட்டது. அதை உலகத்திற்கு சொல்லுவதற்கு நான் உயர்த்தி பிடிக்கிறேன் எனது குரலை, எனது விடுதலை முழக்கத்தை என்று சொல்லி நாம் நினைவேந்த வாருங்கள் என்று மே 14 இயக்கம் சொல்லுகிறது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மே 21ஆம் தேதி பெசன் நகரிலே, எலியட்ஸ் பீச் என்று சொல்லுகிறார்களே அந்த பெசன் நகரிலே நினைவேந்துவதற்கு நீங்கள் அணியமாக வேண்டும். இதற்கு இது நம் குடும்பத்தினுடைய நிகழ்வு. இந்த தண்ணீர் பரப்புக்கு அருகிலே கண்ணீரோடு நிற்பதற்காக உங்களை அழைக்கவில்லை. விடுதலை முழக்கத்தை உரத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அழைத்திருக்கின்றோம். பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்ட வேண்டிய பொறுப்பு உங்களோடது. இது வரைக்கும் இந்த அரசியல் கூட்டத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லுவோம், ஆர்ப்பாட்டத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லுவோம், அப்படியே பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அவர்களை கூட்டி வாருங்கள், என்ன நடக்குது என்று பார்க்க வேண்டும், என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அழைத்து வாருங்கள். நாம் ஒரு மெழுகுவர்த்தியை ஒரு 10 நிமிடம் ஏந்துவதால் என்ன நடந்துவிடப் போகிறது என்று யோசிக்கலாம். ஆனால் அந்த 10 நிமிடம் நீ மெழுகுவர்த்தி ஏந்துவதால் இதெல்லாம் இடிந்துவிடப் போகிறது என்று ஒரு அரசு அஞ்சுதானே 4 ஆண்டுகளாக தடை செய்து கொண்டிருந்தது. நமக்கு கிடைக்கக்கூடிய எதிர்ப்பு தாங்க நம்மளோட போராட்டத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மெழுகுவர்த்தி ஏந்துனா என்ன நடக்கும்னு கேட்டால் அதைத்தான் அரசாங்கத்தை ஒரு மெழுகுவர்த்தி ஏந்தினா என்ன ஆகும்னு நீ பயப்படுற, தடை பண்ணுற. அப்போ நீ தடை பண்ண வேண்டும் என்று ஒரு முயற்சி பண்ணால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அச்ச உணர்வு தான் எங்களது வெற்றி. இந்த வருடம் அரசு ஆதரவோடு நினைவேந்தல் நடக்கும் என்று நான் நம்புகின்றேன். அரசு ஆதரவு என்று சொன்னால் என்ன சொல்லணும் நினைக்கிறேன்னால் அரசே முன் வந்து இதை நடத்தியிருக்க வேண்டும். அரசே முன் வந்து நடத்தியிருக்க வேண்டும். தமிழினத்திற்கான ஒரு அரசாக தமிழ்நாட்டில் தான் ஆட்சி இருக்க முடியும். நீங்களே நடத்தியிருக்கணும். எளிய மக்களாகிய நாங்கள் எங்களுடைய சம்பளத்திலிருந்து, எங்களுடைய வாழ்வாதாரத்திலிருந்து நாங்கள் செலவு செய்து இந்த நினைவேந்தல் நடத்துகிறோம். முதலமைச்சர் அவர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன். வருகின்ற மே 21ஆம் தேதி பெசன்நகர் கடற்கரையில் நாங்கள் மெழுகுவர்த்தி ஏந்துகிறோம். சுடரேந்த நீங்களும் வந்து நிற்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது முதலமைச்சருக்கு மட்டுமல்ல, எதிர்கட்சி தலைவருக்கு போட்டி போடக்கூடிய இருவருக்கும் சேர்த்துத்தான் சொல்கின்றேன். கட்சி கடந்து இந்த இனம் வீழ்த்தப்பட்டதை சொல்லுவதற்கு நீங்களும் வர வேண்டும்.
அந்த புள்ளியிலே அந்த இடத்திலே அந்த நிகழ்விலே நமக்குள் எந்த வேறுபாடும் இல்லை. இந்த இனம் அழிக்கப்பட்டது என்பதை உலகத்திற்கு சொல்லுவதற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் என்றுதான் அழைப்பு விடுக்கின்றோம். ஒற்றை கோரிக்கை மட்டும்தான் எங்களுக்கு உண்டு. தமிழினத்தை வேறற்கு கூடக்கூடிய இந்துத்துவத்தை சார்ந்த எவனும் அந்த இடத்தில் வந்துவிடக்கூடாது என்கின்ற அந்த கட்டுப்பாடோடு தான் எமது திரட்சி நடக்கும். May 21 உங்கள் சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லுங்கள், உங்கள் நண்பர்கிட்ட சொல்லுங்கள், வேலை பார்க்குற இடத்துல சொல்லுங்கள். பெரிய விளம்பரம் செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் மணல் மாஃபியாக்கிட்டேயோ வைகுண்டராஜன் காசு வாங்குறது எங்களுக்கு நோக்கம் கிடையாது, அதில் எங்கள் விருப்பமும் கிடையாது. ஆகவே எங்களிடத்துல எந்த நிதியும் இல்லை மக்களிடத்தை சொல்லுவதற்கு. சென்னையில் 1 கோடி பேர் இருக்கிறான். இந்த 1 கோடி பேருக்கு செய்தி சொல்ல வேண்டியது உங்களது பொறுப்பாக உங்கள் கையிலே விட்டு விடுகின்றேன். எத்தனை 1000 பேர் அங்கே திரண்டு நிற்கிறோமோ அதுதான் முள்ளிவாய்க்காலில் எந்த எதிர்பார்ப்போடு தனது இன்னுயிரை கொடுத்து ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று அறிவித்தார்களே அந்த போராளிகள், அவர்களுக்கு செய்யக்கூடிய வீர வணக்கமாக இருக்கும். முள்ளிவாய்க்காலில் மௌனிக்கப்பட்டது ஆயுதங்கள் தானே ஒழிய ஈழ விடுதலை என்கின்ற முழக்கம் அல்ல. அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டு இருக்கும். May 21 பெசன் நகர் கடற்கரையிலே மெழுகுவர்த்தி ஏந்தி நினைவேந்தி உலகுக்கு சொல்லுவோம், எம் இடம் அழிக்கப்பட்டது ஆனால் ஒருபொழுதும் விடுதலை கோரிக்கையில் பின்வாங்க மாட்டோம் என்கின்ற உறுதியோடு நாம் குடும்பத்தோடு ஒன்று திரள்வோம். நன்றி, வணக்கம்.